பசங்களை பாத்தியா, நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நான் கூட லேட் ஆகும் அப்படின்னு நினைச்சாக்கா, நம்ம வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு வேகம் ஓடியாந்து இருந்தா அதுக்கு வேற வீட்டுக்கு வந்து நின்னாச்சு. என்னங்கக்கா வந்துட்டாங்களா பசங்க எல்லாம், அங்க விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. நம்ம அவ்வளவு தூரம் போய் விளையாண்டதை வேற சொல்லி விட்டுருவாங்க போல. அங்க விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டாங்களேடா, இப்ப நம்ம மாட்டிப்போமா, அம்மா திட்டுவாங்களாட்டிருக்கே. எமியாக்கா அப்ப எல்லாம் ஒண்ணும் திட்ட மாட்டாங்க. நம்ம இப்படி பக்கத்துலதான் விளையாண்டுட்டு இருந்தேன் நான் கரெக்டா சொல்லிடுறேன்க்கா, நீங்க ஒண்ணும் ஃபியர் ஆகாதீங்க. ஆமா ஆமா, அம்மாக்கு எதுவும் தெரிஞ்சிட கூடாது சித்து, அதனால நம்ம பக்கத்துல தான் விளையாண்டதா சொல்லணும். அப்புறம் அந்த பேய் வந்ததெல்லாம் அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம்டா, அப்புறம் எங்கயுமே விளையாட விட மாட்டாங்க. அடடே, ரெண்டு பேரும் ஒண்ணா வரீங்க, எப்ப வந்தீங்க நீங்க? இன்னைக்கு தான் பாக்குறேன், நீங்க ஊருக்கு எப்ப வந்தீங்க? என்ன அருணா, எப்ப வந்தாங்க இவங்க ரெண்டு பேரும்? பாத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரெண்டு பேரும் ஒன்னா செட்டு சேர்ந்து வராங்களே. அதானே, எப்ப வந்தாளுங்க? நம்ம கிட்ட சொல்லவே இல்ல பாத்தீங்களா? வந்ததும் தெரியல, எங்க போயிட்டு வராங்கன்னு தெரியல, இப்பதான் ஊர்ல இருந்து வரீங்களா? ஆமாங்கக்கா, ஊர்ல இருந்து இப்பதான் வந்துகிட்டு இருக்கோம். பசங்க அங்க விளையாண்டுகிட்டு இருந்தாங்க, அதான் அனுப்பி விட்டுட்டு வந்தோம். பரவாயில்லக்கா பசங்க, நாங்க வர்றதுக்கு முன்னாடி இவ்வளவு ஸ்பீடா வந்துட்டாங்க. ஆமா, எதுக்காக நீங்க இவ்வளவு தூர போய் விளையாண்டீங்க? பசங்களா அம்மா கிட்ட சொல்லிட்டு தானே வந்தீங்க? என்ன பசங்களா, எங்க பாத்த? சரி சரி, அந்த சேர்ல உட்காரு ஃபர்ஸ்ட். சரி, நீங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க, எங்க பாத்தீங்க பசங்கள எல்லாம்? எங்க இருந்தா ஓடி வந்தாங்க தான், இங்க பக்கத்துல தானே விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னு நினைச்சேன். ஏ என்னடா சித்து, மேகா எமி எங்க போய் விளையாண்டீங்க? என்ன அர்ச்சனா, ஏதோ என்கொயரி நடக்குதாட்டு இருக்கு, பசங்க வழக்கம் போல ஏதாவது பண்ணிட்டாங்களா? அடடா, புது டிக்கெட்டா இருக்கே, நீங்க ரெண்டு பேரும் எப்ப வந்தீங்க? உங்கெல்லாம் பாத்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? என்ன அர்ச்சனா, சொல்லவே இல்ல, ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. எனக்கே தெரியாதுங்க, நானே இப்பதான் பாக்குறேனே. என்ன அர்ச்சனாவுக்கே தெரியாதா? ஆமா மாமா, சஸ்பென்ஸா இருக்கட்டும் தான் சொல்ல. வந்ததுல இருந்து ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? அர்ச்சனா காஃபி ஏதாவது கூட. அர்ச்சனா வந்து ரொம்ப நேரம் ஆகுதாட்டு இருக்கு, நான் உள்ள போயிட்டு வரேன். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க சொல்லுங்க பாக்கலாம், எங்க பாத்தீங்க பசங்களை, எங்க துரத்தி விட்டீங்க? இங்க பக்கத்துல விளையாண்டுட்டு இருந்தாங்களா? ஆமாமா, நம்ம பக்கத்துல தான் விளையாண்டுட்டு இருந்தோம். இதோ இங்க பக்கத்து வீட்டு பாட்டி இருக்கறாங்கல, அவங்க வீட்டுல தான் விளையாண்டுட்டு இருந்தோம். தூரமெல்லாம் போய் விளையாடலம்மா. அக்கா, நீங்க பேய் பார்த்தோம்ல, நம்ம அத சொல்லிடாதீங்க. அம்மியாக்கா, இன்னைக்கு வேற அது பேய் வந்து பயமுறுத்துமா என்னன்னு தெரியல. ஒண்ணும் வராது சித்து, அதுக்கு நம்ம வீடுலாம் தெரியாது. நீயே சொல்லி அம்மா கிட்ட காமிச்சு குடுத்துறாத, ஒண்ணும் பயப்படாத. அந்த அளவுக்கு ஒண்ணும் அது பயங்கரமான பேய் எல்லாம் இல்ல. பாத்தீங்கல, விளையாட தானே கூட்டுச்சு, டம்மி பேயா தான் இருக்கும். அதுவும் இல்லாம அது நம்ம வீடுலாம் தேடிக்கிட்டு வராது. இருக்கிறாங்க. எவ்வளவு நாள் வேகமா ஓடிடுச்சு பாருங்க, முன்னதான் பாத்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி பசங்க நல்லா வளர்ந்துட்டாங்க தான். சொல் பேச்சு எங்க கேக்குறாங்க, இஷ்டத்துக்கு ஓடுறது ஓடி ஆடுறது ஆடுறதுன்னு இருக்கு. இப்பதானே ஸ்கூல் திறந்தாங்க, ஸ்கூல் போனதுல இருந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு இவங்களோட தொல்லை. அருணாவும் நானும் ரொம்பதான் கஷ்டப்படுறா இவங்க கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு. என்ன நாங்க தொல்லையா? நல்ல வேலை பேய் நம்மள விரட்டினதை சொல்லிடவே கூடாது. அக்கா, நாங்க போய் தூங்க போறோம்க்கா, எனக்கு ரொம்ப ரொம்ப தூக்கம் வருதுக்கா, நான் போய் தூங்க போறேன். நீங்க அம்மா கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருங்க. பாய்க்கா, குட் நைட். தூக்கம் வந்துருச்சா? சரி சரி, போய் பாடு. அக்கா, தூங்க போறானா பையன்? என்னக்கா அதுக்குள்ள தூக்கம் வருதுன்னு சொல்லி கிளம்பிட்டான். இப்பெல்லாம் சீக்கிரமா தூங்கிடறானா சித்து? ஆமா அம்மா, அவன் எங்க ரொம்ப நேரம் ஆக்கிடுறான் படுக்கிறதுக்கு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, சீக்கிரம் தூங்குறான். என்னடா இப்பதான் தூங்க போறேன் போனியாட்டுக்கு இங்க வந்து நிக்கிற? நானும் போய் படுக்க போறேன், எனக்கும் தூக்கம் வந்துடுச்சு. கொட்டாவி கொட்டாவியா வருது, இன்னைக்கு என்னதான் ஆச்சோ தெரியல.